Hello friends, in the video, la, one zip file oda compression levels pathiyum, base directory inclusion appadiingra concept pathiyum paapom. Yerkanave one zip file eppadi create pandrathu, adha eppadi extract pandrathu appadiingradhukana video pannirpen. Adoda link description la irukku. Adha paathittu vandhu indha video paathinaa ungalku innum nalla clear ana idea kedaikum. Ippa nama enna panna porom na idhula indha coding files appadiingra directory one zip file la maatha porom. இத மூணு விதமான கம்ப்ரஷன் லெவல்ஸ்ல நம்ம பண்ண போறோம். ஒவ்வொரு வாட்டி பண்ணும்போதும் சைஸ் எவ்வளவு குறையுது அப்படிங்கறத நோட் பண்ணி எது பெஸ்டான கம்ப்ரஷன் லெவல்ங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோடிங் ஃபைல்ஸ்க்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குங்கறத பார்த்தறலாம். ஒரு 30 டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அத மூணு விதமா பிரிக்கலாம். ஒன்னு 669 KB, ரெண்டாவது 152, மூணாவது 31. ஏன் இந்த மாதிரி மூணு விதமா கொடுத்து வச்சிருக்கேன்னா உங்களுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ எந்த அளவு டிஃபர் ஆகுது அப்படினு காட்டிறதுக்காக கொடுத்திருக்கேன். இத க்ளோஸ் பண்ணிரலாம். இதோட மொத்த சைஸ் 8.3 MB. அடுத்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள போலாம். நான் ஏற்கனவே இங்க கொஞ்சம் கோடிங் டைப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கனா இது தெளிவா புரியும். இருந்தாலும் பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லிறேன். இந்த system.io.compression மேல கொடுத்திருக்கிறது zip files create பண்றதுக்கு தேவையான நேம் ஸ்பேஸ். அதே மாதிரி இந்த zip file dot create from directory வச்சு தான் நம்ம zip files ஏ create பண்ணுவோம். அதுக்குள்ள ரெண்டு ஆர்கியூமென்ட் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத் அதுக்குள்ள ஏற்கனவே கோடிங் ஃபைல்ஸ் டெஸ்க்டாப்ல ஒரு டைரக்டரி காட்ட அதோட லொகேஷன் இருக்கு. அப்புறம் zip னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்கியூமென்ட் கொடுத்திருக்கேன். அதுல நாம என்னவா ஸ்டோர் பண்ண போறோம், codes.zip அப்படினு மாத்தி ஸ்டோர் பண்ண போறோம் zip file-ஆ. அதோட லொகேஷனை கொடுத்திருக்கேன். அதுவும் டெஸ்க்டாப்ல தான் இருக்கும். சோ இத ரெண்டையும் கொடுத்தாச்சு. இத ஏற்கனவே போன வீடியோல பார்த்திருப்போம். இப்போ நாம கம்ப்ரஷன் லெவல்ஸ் யூஸ் பண்றதுக்கு மூணாவதா இதே மெத்தட்ல ஒரு ஆர்கியூமென்ட் கொடுக்கணும். இங்க zip-க்கு பக்கத்துல கமா கொடுத்து கம்ப்ரஷன் லெவல் அப்படினு கொடுத்து டாட் ஃபர்ஸ்ட் நோ கம்ப்ரஷன் மோட பார்க்க போறோம். நோ கம்ப்ரஷன்னா பேருக்கு ஏத்த மாதிரியே டைமும் சேவ் பண்ணாது, அதே மாதிரி கம்ப்ரஸும் பண்ணாது. வெறும் zip file-ஆ மட்டும் மாத்தி கொடுக்கும். அது எப்படிங்கறத பாப்போம். நானாவதாவும் ஒரு ஆர்கியூமென்ட் தரணும். அதுக்கு நான் false னு கொடுத்துக்கிறேன். இது பேஸ் டைரக்டரி இன்க்ளூஷன் பத்தி நம்ம கடைசியில பார்க்கும்போது என்னங்கறத சொல்றேன். சோ கம்ப்ரஷன் லெவல் நோ கம்ப்ரஷன்ல இருக்கும்போது zip file எந்த அளவு கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணி பாப்போம். கோடிங் ரன் ஆயிடுச்சு. இங்க zip file created அப்படிங்கற மெசேஜ் வந்தாதான் இப்போதான் நமக்கு zip file ஃபுல்லா கிரியேட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த மெசேஜை நாம கொடுத்துறோம். இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் போய் பார்க்கலாம். இங்க zip file கிரியேட் ஆயிருக்கு. இதோட சைஸ பாப்போம். பாருங்க 8.30 MB அப்படினே தான் இருக்கும். ஆனா கம்ப்ரஸ் zip folder-ஆ இருக்கும். இதுக்குள்ள போய் கண்டென்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இந்த லைனை, அதுல 0% னே தான் எல்லாத்துலயும் இருக்கு. சோ கொஞ்சம் கூட கம்ப்ரஸ் பண்ணல. கம்ப்ரஸ் சைஸையும் オリジナル சைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த மாற்றமுமே இருக்காது. நோ கம்ப்ரஷன்ல பெருசா எந்த யூஸும் கிடையாது. இப்போ இந்த zip file-ஐ நாம delete பண்ணிரலாம். ஏன்னா zip file-ஐ ஓவர்ரைட் பண்ண முடியாது. சோ அடுத்த வாட்டி ரன் பண்ணும்போது நமக்கு புதுசா கிரியேட் ஆகும். இப்ப கம்ப்ரஷன் லெவல்ல ஃபாஸ்டஸ்ட் அப்படினு மாத்திக்கிறேன். இந்த ஃபாஸ்டஸ்ட்ங்கிறது டைம் கம்பேட்டிபிள், அதாவது நமக்கு சீக்கிரம் ஒரு zip file கிரியேட் ஆகணும் அப்படினு நினைச்சீங்கனா இந்த ஃபாஸ்டஸ்ட் மோட யூஸ் பண்ணலாம். சின்ன ஃபைல்ஸ்க்கு மூணு கம்ப்ரஷன் லெவலுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா கொஞ்சம் பெரிய ஃபைல்ஸ் GB கணக்குல இருக்குனா ஃபாஸ்டஸ்ட் மத்த ரெண்டு கம்ப்ரஷன் லெவல்ஸை விடவும் சீக்கிரமா zip file-ஐ கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஒரு பெரிய ஃபைல்ல ஃபாஸ்டஸ்ட்ங்கற கம்ப்ரஷன் லெவலை நீங்க யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். திரும்பவும் நான் என்ன பண்றேன், ஃபாஸ்டஸ்ட்க்கு இதை ரன் பண்றேன். ரன் பண்ணா zip file created-னு வந்துருச்சு. சோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் போய் பாப்போம். ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிரலாம். பண்ணிட்டு இதுல போய் சைஸ் பாத்தீங்கன்னா 1.30 MB கொண்டு வந்துருச்சு. 8.3 MB ல இருந்து 1.3 MB-க்கு கிட்டத்தட்ட 7 MB கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. உள்ள போய் பாத்தீங்கனாலும் கம்ப்ரஷன் ரேஷியோ பார்க்கலாம். நீங்க 669 KB ஃபைலுக்கு 86% கம்ப்ரஸ் பண்ணி கிட்டத்தட்ட 98 KB-ஆ மாத்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஒரிஜினல் சைஸ் குறைய குறைய கம்ப்ரஷன் ரேஷியோவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் ரொம்ப நல்லா கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை நாம க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் டெலீட் பண்ணிடலாம். கடைசியில நம்ம பார்க்க போறது ஆப்டிமல். இந்த ஃபாஸ்டஸ்ட் எடுத்துட்டு ஆப்டிமல் அப்படின்னு கொடுத்துடுறேன். இந்த ஆப்டிமல் தான் டிஃபால்ட்டான கம்ப்ரஷன் லெவல். அதுவும் இல்லாம இதுதான் பெஸ்ட் கம்ப்ரஷன் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேக்சிமம் ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நெட்ல இருந்து zip file டவுன்லோட் பண்றோம்னா அதோட சைஸ் கம்மியா இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆப்டிமலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல,
நம்மளுக்கு சைஸ் பயங்கரமா குறைச்சு கொடுக்கும். அதனால தான் ஆப்டிமலா பெஸ்ட்னு சொல்றோம். இதை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. கிரியேட் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு ஜிப் ஃபைல் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு போய் சைஸ் பார்த்தோம்னா பாருங்க 371 KB கொண்டு வந்துருச்சு. ஃபாஸ்டஸ்டாவது 1.30 MB தான் கொண்டு வந்துச்சு, ஆனால் ஆப்டிமல் 371 KB கொண்டு வந்திருக்கு. உள்ளே போய் நம்ம கம்ப்ரஷன் ரேஷியோவை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபாஸ்டஸ்ட் 86% ரேஷியோ கம்ப்ரஸ் பண்ணியிருந்துச்சு, இதில் 98% ஆயிருக்கு. அதே மாதிரி 152 KB ஃபைலுக்கு 93% ஆயிருக்கு, 31 KB 69% ஆயிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஃபாஸ்டஸ்டையும் ஆப்டிமலையும் கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்டஸ்ட்டு டைமை குறைச்சி கொடுக்கும், ஆப்டிமல் சைஸை குறைச்சி கொடுக்கும். ஸோ மூணு கம்ப்ரஷன் லெவல்ஸை பற்றியும் பார்த்துட்டோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேஸ் டைரக்டரி இன்க்ளூஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேஸ் டைரக்டரி அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போ நீங்கள் ஜிப் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த கோடிங் ஃபைல்ஸ் அப்படிங்கிற டைரக்டரி இன்க்ளூட் ஆயிருக்காது, அதுக்குள்ளே இருக்க 30 ஃபைல்ஸ் மட்டும்தான் ஜிப் ஃபைலுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த கோடிங் ஃபைல்ஸுங்கிற டைரக்டரியும் ஜிப் ஆகணும், அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம ஃபைல்ஸை வியூ பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஸ் டைரக்டரி இன்க்ளூஷன் கொடுக்கணும். இதை தான் நம்ம பேஸ் டைரக்டரின்னு சொல்லுவோம், கோடிங் ஃபைல்ஸுங்கிற டைரக்டரியை. இதுக்குள்ளே போய் இங்கே ஃபால்ஸ்க்கு பதிலாக நம்ம ட்ரூன்னு மாற்றிக்கலாம். ட்ரூன்னு கொடுத்தா பேஸ் டைரக்டரியும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பண்ணா ஜிப் ஃபைல் திரும்ப கிரியேட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு டெஸ்க்டாப் போய் பார்ப்போம். கோட்ஸ்குள்ள பாருங்க டைரக்டாக நம்மளுக்கு அந்த 30 ஃபைலையும் காட்டலை, கோடிங் ஃபைல்ஸுங்கிற டைரக்டரி முதல்ல நம்மளுக்கு ஜிப் ஆயிருக்கு. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட 30 ஃபைலையும் காட்டுது. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பேஸ் டைரக்டரி இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவை மெயினான டைரக்டரி எதுன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ் டைரக்டரி இன்க்ளூஷனை ட்ரூ ஆக்கி நம்மளோட ஒரிஜினல் டைரக்டரியையும் சேர்த்து ஜிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் கம்ப்ரஷன் லெவல்ஸ்னால் என்ன, பேஸ் டைரக்டரி இன்க்ளூஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.